தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கோடை வெயில் வாட்டி வரும் நிலையில் அ.ம.ம.க சார்பில் தண்ணீர் மற்றும் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. வடசென்னை மத்திய மாவட்டம் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி 39வது தெற்கு வட்டம் சார்பில் லக்ஷ்மி அம்மன் கோயில் பகுதியில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை கழக துணை பொதுச்செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான திரு ஜி செந்தமிழன், கழக அமைப்பு செயலாளர் திரு நேதாஜி கணேசன், மாவட்ட செயலாளர் திரு ஏ ஆர் பழனி ஆகியோர் திறந்து வைத்தனர். பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, ஐஸ்கிரீம், ரோஸ் மில்க், ரஸ்னா, மோர் ஆகியவை வழங்கப்பட்டன. 39வது தெற்கு வட்ட கழக செயலாளர் திரு எஸ் வி சுரேஷ், வடசென்னை மத்திய மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் திரு சி சிவசங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். வடசென்னை மேற்கு மாவட்ட அமமுக சார்பில் வெள்ளிவாக்கத்தில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டுள்ளன. அமமுக துணை பொதுச்செயலாளர் திரு ஜி செந்தமிழன், வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு பி ஆனந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு தர்பூசணி, மோர், வெள்ளரி, பழச்சாறு உள்ளிட்டவற்றை வழங்கினர். வெள்ளிவாக்கம் கிழக்கு பகுதி அமமுக சார்பில் ஜாயிண்ட் ஆபீஸ் பகுதியில் நீர்மோர் பந்தலை கழக துணை பொதுச்செயலாளர் திரு ஜி செந்தமிழன், வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு பி ஆனந்தன் ஆகியோர் திறந்து வைத்தனர். வெள்ளிவாக்கம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் திரு எஸ் கணேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மோர், பழச்சாறு உள்ளிட்டவற்றை வழங்கினா்.